உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நீதிபதி கர்ணனை கைது செய்வதற்காக கொல்கத்தா காவல்துறையினர் சென்னை வந்துள்ளனர். இதனிடையே நீதிபதி கர்ணன் ஆந்திராவுக்கு சென்று தலைமறைவாகி விட்டதாக கூறப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த சி எஸ் கர்ணன் தன்னுடன் பணியாற்றும் நீதிபதிகள் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு எதிராக பல்வேறு ஊழல் புகார்களை தொடர்ச்சியாக கூறி வந்தார். அதனையடுத்து அவர் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டார். அவர் மீது உச்சநீதிமன்றம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தது. விசாரணைக்கு கர்ணன் ஆஜராகாததால் அவர் நீதிபதி பணியை செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் மனநல பரிசோதனை நடத்த ஆணை பிறப்பிக்க அதற்கு கர்ணன் மறுத்துவிட்டார். இந்நிலையில் நீதிமன்ற அவமதிப்பில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதால் நீதிபதி கர்ணனுக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதித்து உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. மேலும் நீதிபதி கர்ணன் பிறப்பிக்கும் உத்தரவுகளை வெளியிடுவதற்கும் உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படுவது இந்திய நீதித்துறை வரலாற்றில் இதுவே முதன்முறையாகும்.